ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் நானும் ஒரு ஒரு டிப்பாக கொடுத்துட்ருக்கேன். இங்கே என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். ஸோ இந்த வெட்டிவேரை பியூட்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெட்டிவேரை பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் தண்ணி, இதை எப்படி பண்ணுறது, இதை சாப்பிட்றதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டிவேரை வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த வெட்டிவேர் கிடைக்கும். இதை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா. வெட்டிவேர் அதை வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸை ஆன் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வெட்டிவேரை போடாதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி கொதிச்சோன்னே. அப்புறம் இந்த வெட்டிவேரை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 hours அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வாட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கும் நீங்கள் அந்த வெட்டிவேரை வந்து தண்ணியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டான வாஷ் கொடுத்துருங்க. ஏன்னா அதில் வந்து மண் ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க க்ளீன் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டரை வந்து நீங்கள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தெளிவாக இருக்க தண்ணியை நீங்கள் குடிங்க. இதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கான். இப்போ நான் சொன்னது ஒரு டைப் ஆஃப் வெட்டிவேர் வாட்டர். இன்னொரு டைப்பாகவும் இது நீங்கள் வந்து தயார் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண போகிறது கோல்டான வாட்டரில் ஒரு பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணினா கோல்டான வாட்டர். அதுக்குன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நார்மலாக நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வெட்டிவேரை போட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெட்டிவேரை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 24 hours இந்த வெட்டிவேர் வந்து அந்த வாட்டரில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெட்டிவேர் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த வெட்டிவேர் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த மைண்டை வந்து ரொம்ப காம் ஆக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வெட்டிவேரை கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுடைய டைஜஷனுக்கு நல்லது. நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வெட்டிவேர் தண்ணியாக குடிக்கிறதுனால இந்த இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு உடம்புக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடி ஹீட்டையும் வந்து இந்த வெட்டிவேர் தண்ணி ரொம்பவே குறைக்குது. மெயினாக இது நீங்கள் வெயில் காலத்தில் குடிக்கிறதுனால அந்த டைமில் நம்மளுடைய பாடி ஹீட் வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ வெயில் காலத்தில் குடிக்கிறதுனால ரொம்பவே நல்லது. பானை தண்ணி எவ்வளோ நல்லதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இந்த வெட்டிவேர் வாட்டர்லேயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த மாதிரி ஹெல்த் டிப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதர் ரிலேட்டடான வீடியோஸையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன்.